Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe panikonga. Innikku video la pathina Annamalai University DD la padikira students eppadi vandu front template eludanum, eppadi vandu margin podanum, postal address la vandu eppadi fill pannanum solittu full detail la vandu indha video la vandu nama paakalam. Ipo first front template vandu eppadi eludradun paakalam. University la vandu ungalku instruction la template vandu kuduthirukanga, adha vandu neenga print potu front la vandu vaikkanum. Ipo na printer enga veetla vandu problem a irukanaala na vandu or A4 sheet la vandu eludhi ungalku kaatren. Indha format la vandu neenga eludhikonga. First pathina name of the program nu irukku, so adhula vandu neenga enna padikiringlo adha vandu eludhikonga. Ipo neenga BA history na BA history nu podunga, BA English na English nu potukonga. So neenga enna degree padikiringlo adha vandu anga potukonga. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயர் னு இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் பேப்பர், இப்ப செகண்ட் இயர், இந்த மாதிரி எந்த இயர் படிக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க. நிறைய பேர் வந்து அரியர் எக்ஸாம் எழுத போறீங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் பேப்பர் எழுதினீங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட் இயர்னு போடுங்க. இல்ல செகண்ட் இயர் அரியர் பேப்பர் எழுத போறீங்கன்னா அந்த இடத்துல செகண்ட் இயர்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல தான் இருக்கும், உங்க என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து நீங்க எழுதிராதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் கோட்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் கோட் பாத்தீங்கன்னா உங்க ஹால் டிக்கெட்லயே இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து நீங்க எந்த பேப்பர் எழுத போறீங்களோ அந்த பேப்பரை வந்து அதோட சப்ஜெக்ட் கோடை போட்டு அடுத்து கீழே டைட்டில்னு இருக்கும், அந்த பேப்பரோட டைட்டில வந்து எழுதிக்கோங்க. அன்னைக்கு எழுத பேப்பரோட சப்ஜெக்ட் கோடு அப்புறம் சப்ஜெக்ட் நேம் வந்து எழுதிக்கோங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் இருக்கு, அன்னைக்கு என்ன டேட்டோட எக்ஸாமினேஷனோட டேட்டோ அதை வந்து போட்டுக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. 36 பக்கம் எழுதினா 36 போடுங்க, இல்ல 20 பேஜ் தான் எழுதுறீங்கன்னா 20 சொல்லிட்டு போட்டுக்கோங்க. கீழே வந்து உங்க சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட டெம்ப்ளேட்டோட ஃபார்மேட்டு, நான் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்ஜின் பார்க்கலாம். மார்ஜின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க டபுள் சைட் போட்டா போதும், நாலு சைட் வந்து போகணும்னு எந்த அவசியமே இல்லை. போட்டுட்டு யூனிவர்சிட்டி நமக்கு சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஐஃபன் பேஜ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹால் டிக்கெட்ல இருக்கிறத எழுதிட்டு அப்புறம் ஐஃபன் போட்டு பேஜ் நம்பர் போடுங்க. ஸோ ஃப்ரண்ட்ல எழுதணும், பேக்ல எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் சைட்ல திருப்பிட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கீழே எழுதி போட்டாதான் உங்களுக்கு த்ரெட்டு கட்டும் போது ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்டுக்கு பின்னாடி இருக்க சைடை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண கூடாது, இதுக்கு பேஜ் நம்பரும் தேவையில்லை. இதை வந்து நீங்க செப்பரேட்டா தான் அட்டாச் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க 20 ஷீட், அதாவது 40 பேஜ் தான் உங்களுக்கு எழுத கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நீங்க இந்த மாதிரி பேஜ் நம்பர் போட்டு எழுதிக்கோங்க. போட்டுட்டு பாத்தீங்கன்னா நீங்க நான் கட்டியிருக்க மாதிரி த்ரெட் போட்டு கட்டுங்க. ஸோ இதுதான் வந்து சேஃபா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு போறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த அளவு கேப் விட்டு வந்து த்ரெட் கட்டுங்க. ஸோ இங்க பாருங்க, இப்படி திருப்பும் போது வந்து ஈஸியா இருக்கணும் ஸ்டாஃப்க்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து த்ரெட் போட்டு கட்டுங்க. இந்த த்ரெட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாம் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் வரும். ஸோ இந்த த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நீங்க போஸ்ட்க்கு வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா கிளாத் லைன் கவர்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், உள்ள வந்து த்ரெட் அது சின்ன சின்ன நூல் இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கிளாத் லைன் கவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து 10 ருபீஸ் 15 ருபீஸ் வரும். இது A3 சைஸ் கவர், ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ வந்து நம்மள எல்லா எக்ஸாமும் சேர்த்து ஒரு கவர்ல அனுப்ப சொல்லியிருக்கனால இந்த பெரிய சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நீங்க வந்து உங்களோட ஆன்சர் பேப்பரை வந்து உள்ள வச்சிருங்க. எத்தனை எக்ஸாம் எழுதுறீங்களோ அதை வந்து உள்ள வச்சுக்கோங்க. உள்ள வச்சுட்டு நல்ல கம்மு போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ நீங்க அட்ரஸ் எப்படி எழுதணும், போஸ்டல் அட்ரஸ் எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா மேல வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்கு தான். ஸோ 2 நமக்கு என்ன சொல்லி எழுத சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை நகர் 608002 தமிழ்நாடு. இதுதான் வந்து 2 அட்ரஸ். இது வந்து எல்லாருக்குமே காமன் தான். 2 போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரம் அட்ரஸ் எப்படி எழுதலான்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் எழுதிக்கோங்க. நேம் எழுதிட்டு கீழே நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, பிஏ ஹிஸ்டரினா பிஏ ஹிஸ்டரி போட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்க எத்தனை பேப்பர் எழுதுறீங்களோ அத்தனை சப்ஜெக்ட் கோட வந்து இங்க போட்டுக்கோங்க. நீங்க 10 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 10 எக்ஸாமோட சப்ஜெக்ட் கோட வந்து இங்க போட்டுக்கணும். 5 இருந்தா 5 இதை வந்து போட்டுக்கோங்க. கீழே உங்களோட அட்ரஸ் நான் நார்த் ஸ்ட்ரீட் ட்ரிச்சின்னு போட்டிருக்கேன். கீழே வந்து மொபைல் நம்பர் எழுதுங்க. இது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா போஸ்டல் வந்து எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா இந்த நம்பருக்கு தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட போஸ்டல் டீடைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேல அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு எழுதிட்டு 2 அந்த சைடு எழுதுங்க, ஃப்ரம் இந்த சைடு எழுதுங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட போஸ்டல் டீடைல்ஸ். நான் சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணுங்க. ஃப்ரண்ட் டெம்ப்ளேட்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து நீங்க வந்து ஃப்ரண்ட்ல அட்டாச் பண்ணி த்ரெட் போட்டு கட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.